இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். மசாலா பொடி அரைக்கிறதுக்கு ட்ரை பேனில் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. கால் கிலோ உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு பீலரில் இது போல் மேல் தோலை எடுத்துடுங்க. அதை மீடியம் சைஸ் கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்து முக்கால் பாகத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வெந்திருந்தால் போதும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு லேசாக ஃப்ரை ஆனதும் 2 சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1.5 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. கூடவே பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.